ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காலையில் 5 மணி, இப்போது 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போகிறோம். நாங்கள் வருஷம் வந்து கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். ஸோ இந்த வருஷமும் கிளம்புறோம். இப்போது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 5 to 9 o'clock வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் 5 o'clock கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பணும். அதனால் இப்போ நாங்கள் 5 o'clock கிளம்பி போய்கிட்டுருக்குறோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. அதுவும் 2-wheelerல் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. நேற்று ஃப்ரைடே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கோவிலில் தண்ணி ஊற்றுறதுக்கு காலையில். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் அந்தளவு கூட்டமாகவும் இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊற்றிட்டு வர்றதுக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம கோவிலுக்கு கிட்டே வந்துட்டோம், அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தண்ணி ஊற்றிட்டு ரிட்டர்ன் போய்கிட்டுருக்குறாங்க. நம்ம சீக்கிரமாக கிளம்பி வந்தோம், ஆனால் நம்ம லேட்டு தானாக இருக்கு. கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோட்டை மாரியம்மன் கோவில். இது உள்ளே பாருங்கள், எவ்வளோ பேர் தண்ணி ஊற்றிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ தான் உள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். காலையில் அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் கோவில் சும்மா அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பூச்சிடுதல் விழாவுக்கு வந்தோம், அது பகலில் வந்தோம். ஆனாலும் இந்த மாதிரி நைட்டு நேரத்தில் வரும்போது கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவும் வருஷம் பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி ராட்டணம் அது இதுன்னு பயங்கர கேகேன்னு இருக்கும். ஆனால் இப்போ அந்த 3 வருஷமாகவே வந்து ராட்டணம் எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியாக திருவிழா நடக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போவே நிறைய பேர் அங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க. முன்னெல்லாம் சூப்பர் டிவியிலேருந்து குடம் அவங்களே இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து குடம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இங்கே அவங்கள்ட்டே வாங்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அங்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வருவோம். ஆனால் இப்போ கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாதிரி குடம் இப்போ அங்கே வைக்கிறதில்ல. ஸோ நம்ம வீட்டிலேருந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம குடம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். குடம், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வேப்பலை, இதெல்லாம் கலந்து தான் நம்ம கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே குடம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு அப்படியே பின்பக்கம் பைப் இருக்கும், அங்கே போய் தான் நம்ம வந்து தண்ணி பிடிப்போம். அங்கே தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அந்த லைன் நிற்கிது இல்லையா, இந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். இந்த லைனில் நின்னோன்னா உள்ளே அப்படியே வரிசையாக போய் கொடிமரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் லைனில் நின்று கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான், இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் தண்ணி ஊற்றிடலாம். குடிமரத்துக்கு ஊற்றிட்டுருக்குறோம். ஆனால் அங்கே பக்கத்தில் ஆள் நிற்கிறாங்க, யாரும் ரொம்ப நேரம் நிற்க விடாமல் தண்ணி ஊற்றவும் டக்கு டக்குன்னு எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் சேர விடாமல் ஒதுக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. கூட்டம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நேற்று ஃப்ரைடே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே வந்து அந்த அளவு கூட்டம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது. எப்பவும் கடை ராட்டணம் அதுன்னு இந்த கிரவுண்டே ரொம்ப கேகேன்னு இருக்கும், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்டே காலியாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் பார்க்குற வரைக்கும் பாய்.